அரசியல் என்ட்ரி கேங்ஸ்டர் சினிமா 2.0 3D எதிர்பார்ப்புல இருக்கிறார் ரஜினி. அதில் ஒன்றான காலா பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கே சினிமா விகிட நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக. இயக்குனர் ரஞ்சித் கபாலி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துலதான் அப்பா உங்களை மீட் பண்ண நினைக்கிறாருன்னு சௌந்தர்யா ரஞ்சித் கிட்ட சொல்லிருக்காங்க. கபாலி கொடுத்த புத்துணர்ச்சியில நான் இன்னும் 8 படம் பண்ற அளவுக்கு எனர்ஜியா இருக்கிற டைரக்டர் சார், திரும்ப நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம், கபாலி 2 பாகமே பண்ணலாமா அப்படின்னு ரஞ்சித் கிட்ட கேட்டிருக்கிறார் நம்ம ரஜினி. சரி அப்படின்னு சொன்னவர் இந்த கபாலி கதை வேறொரு களத்துல பயணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து மும்பைக்கு போயிருக்கிறாரு. அங்க இருக்கும் கேங்ஸ்டர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நிழல் உலக தாதாக்கள் சந்திச்சிருக்கார் ரஞ்சித். ஆசியாவோட 2வது மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவிய முழுசுமா ஆராய்ச்சியும் செஞ்சிருக்கிறாரு. இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக நகரம், எங்க போனாலும் பெரிய பெரிய கட்டடங்கள், அதோட காலடியில சுத்தி இருக்கிற குடிசை பகுதிகள், இதெல்லாம் ரஞ்சித்துக்கு வேறொரு புரிதலையும் பார்வையும் கொடுத்திருக்குதான். 80களில் மும்பைல வாழ்ந்த ரவுடிகள் அவங்களுக்குள்ள இருக்கிற மோதல்கள்னு கேங்ஸ்டர் கதையத்தான் ரஞ்சித் எழுதிட்டு வருவாரு அப்படின்னு ரஜினி எதிர்பார்ப்போட இருந்தாரு. ஆனா ரஞ்சித் கொண்டு போனது ஒரு அப்பா, அவருக்கு 4 மகன்கள், கணவன் மனைவி, காதல், பேரன் பேத்திகள், வயதான நண்பர்கள், இப்படிப்பட்ட கதை. இந்த கதையை கேட்ட ரஜினி சிரிச்சுக்கிட்டே இப்படி ஒண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லையே டைரக்டர் சார், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உற்சாகமா சொல்லி வாழ்த்தி இருக்காரு. இது ரஞ்சித்துக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியையும் கொடுத்துச்சு. அடுத்ததா காலா படத்தோட பெயர் காரணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். படத்துல கரிகாலன் அப்படின்றது அவரோட பேரு, அதுல காலன்கிற பேரை சுருக்கி காலா அப்படின்னு வச்சிருக்காங்களாம். திருநெல்வேலி மாவட்டத்துல வழிபடுற சிறு தெய்வங்கள்ல காலாசாமியும் ஒருத்தர். ரஜினி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா நெல்லை தமிழ் பேசுறவரா இருக்கிறதுனால இந்த பேர் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்தி மொழியில காலா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். கருப்பு அப்படிங்கறது உழைக்கும் மக்களோட வண்ணம். படத்திலையும் கருப்பு நிறம் ஒரு குறியீடா பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால காலா அப்படிங்கிற பெயர் பல வகையில இந்த கதைக்கு தொடர்புடையதா இருக்கும் அப்படின்னு அதையே டைட்டிலா வச்சுட்டாங்க. காலா கதைய ரஜினி ஓகே பண்ணதும் தனுஷ மீட் பண்ணி கதை சொல்ல போயிருக்கிறார் ரஞ்சித். தனுஷ் தீவிரமான ரஜினி ரசிகர். கதையை கேட்க கேட்க செமையா என்ஜாய் பண்ணிருக்கிறாரு. எந்தெந்த காட்சிகள்ல ரசிகர்கள்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகியும் இருக்கிறாரு. இந்த படத்தை இவ்வளவு சீக்கிரம் எடுத்து முடிச்சு ரசிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தயாரிப்பாளர் தனுஷோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு புகழ்ந்திருக்கார் ரஞ்சித். கபாலி படத்துல ஆரம்பத்தில இருந்தே தன்னுடைய கடந்த கால நினைவுகளை சுமந்துகிட்டு ஒரு விதமான சோர்வுடனும் இருக்கத்துடனும் விரக்தி மனநிலையிலேயே கபாலி கடைசி வரைக்கும் இருப்பாரு. ஆனா இதுல ரஜினி காலா சேட்டு அப்படின்ற கதாபாத்திரத்துல ரகல பண்ணிருக்கிறாராம். அடிப்படையில காலா ரொம்ப பிடிவாதமான ஆள். யாரு எதிர நின்னாலும் தனக்கும் தம் மக்களுக்கும் இதுதான் தேவைன்னா அதுல ரொம்ப உறுதியா நின்னு போராடுற ஒரு மனுஷன். இன்னொரு பக்கம் தன் மனைவியோட ரொமான்ஸ், மகன்கள் கிட்ட தன்னுடைய காதல் கதைகளை பேசி நெகிழ்கிறது, பேர பிள்ளைங்களோட கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் விளையாடுறது, ஊர் மக்களை வழி நடத்துற ஒரு நல்ல தலைவன், எதிரிகள் கிட்ட காட்டுற மூர்க்கம்னு ரஜினி செம சூப்பரா நடிச்சிருக்காராம். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த எமோஷனலையும் காலா சேட்டு கிட்ட பாக்கலாம். ரஜினி சார் ரொம்ப இயல்பா நடிச்ச படங்கள்ல காலாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். ஸ்டைலுக்கு மட்டும் இல்லாம அவருடைய நடிப்புக்கும் ஒரு இடம் இருக்குல்ல, அது இந்த படத்துல முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு உறுதியா சொல்றார் ரஞ்சித். அடுத்ததா காலாவோட மனைவியா செல்விங்கிற கதாபாத்திரத்துல ஈஸ்வரி ராவ் நடிச்சிருக்காங்க. ரொம்ப எமோஷனலான கேரக்டர். சகிப்புத்தன்மையோட ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யற கணவனையும் 4 மகன்களையும் மருமகள்களையும் பேரப்பிள்ளைகளையும் கட்டி மேய்க்கிற ஒரு பெண்மணி கேரக்டர். காலாவில வில்லனா நடிக்கிறாரு நானா படேகர். ரஜினியும் நானாஜியும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்களாம். காலாவுக்கு நண்பனா பாலியப்பன்ற கேரக்டர்ல சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. அஞ்சலி பாட்டில், சம்பத், அருள் தாஸ், ஷாயாஜி ஷிண்டே, பத்திக்குச்சி திலீப்பண்ணு, இப்படி நிறைய கதாபாத்திரங்களும் வர்றாங்க. இவங்களை தவிர படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல ஹீமா குரேஷி நடிச்சிருக்காங்க. கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் படத்தோட ஹீரோயின் தான் இவங்க. காலா படத்துல சரினான்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கதையில ரஜினிக்கு இவங்களுக்குள்ள உறவு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருக்குமா. ரஜினிய முத முதல்ல தாராவியில ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னையில தாராவி மாதிரியே செட் போட்டிருக்காங்க. 25 கோடி ரூபாய் செலவுல தாராவி செட்டு போட்டு ஒரு ஊரையே கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்காங்க. எது செட்டு எது ரியல் தாராவின்னு பார்வையாளர்களால எளிதில கணிக்க முடியாத மாதிரி கலை இயக்குனர் ராமலிங்கம் வேலை செஞ்சிருக்காராம். படத்துக்கு இன்னொரு முக்கிய பலம் ஒளிப்பதிவாளர் முரளி அப்படின்னு சொல்றார் ரஞ்சித். கபிலன், உமாதேவி, அருண்ராஜா, காமராஜ் இவங்க எல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இவங்களை தவித்து கேஸ்லெஸ் கலெக்டிவ்ல பாடல்கள் பாடிய அறிவு அப்படின்றவரும் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. காதல் பாடல், குடும்ப பாடல், ரஜினி சார் ரசிகர்களுக்கான பாடல்னு எல்லா விதமான உணர்வுகளையும்
கதையும் இசை வடிவங்கள்ல கொண்டு வர தருணங்கள் இந்த படத்துல இருக்கு. புதுவிதமான இசைக்கருவிகளை வச்சு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. மெட்ராஸ்ல இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு கானா பாடல்கள் மாதிரியே பாம்பே விளிம்பு நிலை மக்கள் ராப் ராக் வகை பாடல்களை அதிகமா பாடுவாங்களாம். முதல் பாடலே அப்படி ஒரு பாடலை தான் இயக்குனர் ரஞ்சித்தும் வச்சிருக்காராம். மொத்தத்துல காலா இன்னமும் எதிர்பார்ப்புகளை கூட்டிக்கிட்டே இருக்கு.